குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தமிழ் கிளாஸ் பார்க்க போகிறோம். தமிழில் இயல் இரண்டில் உள்ள திருக்குறள் பார்க்க போகிறோம். ஓகேவாமா? திருக்குறள் நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம் இல்லையா? இதில் இன்னும் வேறு திருக்குறளில் பார்க்க போகிறோம். பாரு, நுழையும் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அணுவை துளித்து ஏழ்கடலை புகட்டி குறுக திரித்த குறள். நம்ம திருக்குறளை எப்படி பாராட்டியிருக்காங்களாம் பாரு. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக்க தரித்த குறள் அப்படின்னு என்று திருக்குறளின் பெருமையை யார் பாடியிருக்காங்க? ஔவையார் போற்றியிருக்காங்க. மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் திருக்குறள். இது போன்ற ஒரு நூல் உலகில் எந்த மொழியிலும் இதுவரை தோன்றியது இல்லை என்பார். அத்தகைய பெருமை மிகு திருக்குறளை படிப்போம். திருக்குறள் மாதிரி ஒரு பெருமையான நூல் எங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட திருக்குறளை நம்ம படிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம திருக்குறளை எழுதினவர் யாரு? திருவள்ளுவர் இல்லையா? அவரை பற்றி சில வார்த்தைகள் தெரிஞ்சுக்கலாம். திருக்குறளை தந்த திருவள்ளுவர் 2 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்றும் கூறுவர். இவர் முதற் பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதர் போன்ற சிறப்பு பெயர்களாலும் குறிப்பிடப்பட்டார். இவர் எப்படிலாம் பாராட்டியிருக்காங்க பாரு. முதற் பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதர். தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் ஆகும். திரு அப்படிங்கிற அடைமொழியோடு வர நூல் வந்து நம்மளோட திருக்குறள் தான். திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற 3 பகுப்புகளை கொண்டது. திருக்குறள் நமக்கு தெரியலமா? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் 3 பால்களை கொண்டது. இதில் அறம் வந்து 38, பொருள் 70, இன்பம் 25, மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் வச்சு 1330 குறள்கள் இதில் இருக்குது. இதற்கு முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி போன்ற பிற பெயர்களும் உள்ளன. இப்போ இதோட குறள் பார்ப்போம் பாரு. முதல்ல அழுக்காராமை கொடுத்துருக்காங்க. ஒழுக்கார்க்கு கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒழுக்கார்க்கு கொள்க, ஒழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இழுக்கணும் இல்லையா, பொறாமை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு குணம். ஒருவர் தன்னோட நெஞ்சில் பொறாமை அப்படிங்கிற ஒரு குணத்தையே இல்லாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அவன் தான் நம்மளோட வாழ்க்கையில் சிறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவர் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவான், பொறாமை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை அவங்களோட நெஞ்சில் கொண்டு வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமை கொண்டவரோட செல்வமோ பொறாமை இல்லாதவரோட வறுமையோ சான்றுனால ஆராயப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, பொறாமை இருக்கவங்கள, பொறாமைப்பட்டவங்கக்கிட்ட எவ்வளோ தான் செல்வம் இருந்தாலும் அது வந்து பயன்படாது. ஆனால் வறுமையாக இருக்கவங்கக்கிட்ட பொறுமை இருந்துச்சு அப்படின்னா, சாரி, பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் பொறாமை இல்லாமல் யார் இருக்காங்களோ அவங்க வறுமையில் இருந்தால் கூட சான்றோர்கள் வந்து அவங்கள பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புறங்கூறாமை, கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்க சொல். ஒருவருக்கு நேராக நின்று எப்பேற்பட்ட கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் அவங்கள விட்டுட்டு பின்னாடி நம்ம பேசக்கூடாது. கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்க சொல். என்ன சொல்கிறாங்க, ஒருத்தவங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம், ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம அவங்கள பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. இது மனப்பாட பாடல். பிறரோட குற்றத்தை வந்து காண்பது பிறர் மற்றவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டா நம்ம அதை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் நம்ம பார்க்கணும். அப்பனா தான் நம்மளோட தவறுகளை நம்ம திருத்தி கொள்ள முடியும். பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் மற்றவங்களோட குற்றத்தை பார்க்குற மாதிரி நம்மளோட துன்பத்தையும் பார்த்தா அவங்களோட வாழ்வில் துன்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 5வது பாரு, அருளுடைமை. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள்ள.
அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வாகும். பொருட்செல்வம் இழந்தவரிடத்திலும் உள்ளது. அருளாகிய அப்படின்னா பண்பு, பக்தி இந்த மாதிரி சொல்லுவாங்களே, அது அது வந்து நிறைய செல்வங்கள் இருந்தாலும் கூட அதுதான் பெரிய செல்வமாக கருதுவாங்க. பொருட்செல்வமே இல்லாதவங்க இடத்துல கூட அந்த அருள் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப பெருசாக எண்ணுவாங்க. வலியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் மெல்லியார் மேல் செல்லும் இடத்து. ஒருவர் தன்னை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தன்னை விட வலிமையுடையவரின் முன் தான் அஞ்சு நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். நம்மளாம் நம்ம தங்கச்சி தம்பி கூடலாம் சண்டை போடுவோம் இல்லையா, ஆனால் என்ன பண்ணுவோம், நம்ம தான் ஜெயிப்போம். ஏன்னா அவங்கள விட நம்ம வயசில் பெரியவங்க, நம்மளோட உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட மெலிஞ்சவங்கக்கிட்ட துன்பமாக இருக்கவங்கக்கிட்ட போய் நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னா அது வந்து அதாவது நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம இதை விட நம்மளை விட பலசாலி நம்மளத்த சண்டைக்கு வந்தாங்க அப்படின்னா அப்போ நம்மளோட எண்ணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எண்ணி பார்க்கணும், நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாரு வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல். வாய்மை அப்படின்னா என்ன அப்படின்னா மற்றவங்களுக்கு தீங்கு தரக்கூடாத சொற்களை சொல்கிறதான் ஒரு வாய்மை அப்படின்னு சொல்கிறாங்க. தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க நம்ம வந்து நம்மளோட மனசு பொதுவாக பொய் சொல்லக்கூடாது. அப்படி பொய் சொன்னோம் அப்படின்னா நம்மளோட மனசே நம்மளை வருத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் மிஸ்ட்டு ஏதாவது பொய் சொன்னீங்கன்னா நீங்கள் பயந்துக்கிட்டு அதையே யோசிச்சுட்டே இருப்பீங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் நம்ம பொய் சொன்னோம் அப்படின்னா அந்த இது வந்து நம்மளோட மனசில் போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. உள்ளத்தால் பெய்யாது ஒளியின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார். இந்த உலகத்தில் யாரெல்லாம் பொய் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே உலகத்தரோட உள்ளங்களில் வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. பொருள் வரும் வழிகளை அறிதலும் அவ்வழிகளில் பொருள்களை சேர்த்தலும் சேர்த்த பொருளை பாதுகாத்தலும் காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் சிறந்த அரசின் செயலாகும். சிறந்த அரசு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு பொருள் வரும் வரி வழி எந்த வழியில் பொருள் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த வழியில் பொருளை சேர்க்கணும். சேர்த்த பொருளை பாதுகாக்கவும் தெரியணும். காத்திருக்க பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டபடி அதை சிறந்த செலவிடணும். அப்படி செஞ்சால் தான் அது வந்து சிறந்த அரசோட செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட புக் எக்ஸசைஸ் மேம் வந்து ஃபோட்டோ காப்பி சென்ட் பண்ணுறேன், குவஷ்சன் ஆன்சரும் ஃபோட்டோ காப்பி சென்ட் பண்ணுறேன். ஓகேவாம்மா, பாய்.